ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய சிவானந்த லகரியின் நான்காவது ஸ்லோகத்தை காண்போம் இந்த ஸ்லோகத்திலே சிவபெருமான் எவ்வாறு உயர்தனி இறைவனாக இருக்கிறார் என்பதை ஆதிசங்கரர் விளக்கியிருக்கிறார் சஹசிரம் வர்தந்த ஜகதி விபுத ஸ்வப்னே நப்ன தத் அனுசரணம் தத் கிருதபலம் ஹரி பிரம்மாதீனாம் அபிநிகம் அசுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவதவ பதாம் என்கிறது அந்த ஸ்லோகம் இதற்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பு கவிதையை கண்போம் ஆயிரம் தெய்வமுண்டு அர்ப்பமாம் வரந்தர ஆழ்கனவிலும் நினைகேன் அவர்தம் தொழுகை அரிபதுமன் அருகிருந்தும் அறிக பொன்னா சாம்பனேன் நின் திருவடி தொடுதலை வேண்டுவனே என்கிறார் ஆதிசங்கரர் இப்பொழுது அதற்குரிய விளக்கங்களை பார்ப்போம் விபுதா என்றால் தெய்வங்கள் என்று பொருள் ஜகத்தி என்றால் உலகில் இந்த உலகிலே தெய்வங்கள் நிறைய உண்டு எப்படி சகஸ்ரம் ஆயிரம் தெய்வங்கள் உண்டு வர்த்தந்தே என்றால் இருக்கிறார்கள் இந்த உலகிலே ஆயிரம் தெய்வங்கள் இருக்கிறார்கள் எதற்கு சூத்ரபலதா அற்பமான பலன்களை சிறிய சிறிய விஷயங்களை அருளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களை நான் மஞ்சே ஸ்வப்னே நான் கனவிலும் கூட நினைத்துப் பார்க்க மாட்டேன் அது மட்டுமல்ல வா தத் அனுசரணம் அவர்களை வழிபட வேண்டும் என்று கூட நினைத்துப் பார்க்க மாட்டேன் தற்கிருத பலம் அது மட்டுமல்ல அவர்களிடமிருந்து ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்றும் நான் கருத மாட்டேன் என்று சொல்கிறார் அற்பமான வர வரங்களை தரக்கூடிய அருளக்கூடிய ஆயிரம் தெய்வங்கள் உலகில் இருக்குது அவர் அவருடைய மனதுக்கு தகுந்தபடி இருக்கிறது அப்படிப்பட்ட தெய்வங்களை எல்லாம் நான் நினைத்தும் பார்க்க மாட்டேன் மாட்டேன் அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை விரும்ப மாட்டேன் ஏன் என்று கேட்டால் ஹரி பிரம்மாதினாம் அபி ஹரி என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவாலும் பிரம்மனாலும் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பதுமனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனாலும் நிக்கதபாஜாம் அருகே இருந்தாலும் கூட அசுலபம் எளிதாக அடைய முடியாதவனாக நீ இருக்கிறாய் அதே இந்த இடத்திலே அண்ணாமலை திருவண்ணாமலை புராணத்தை குறிப்பிடுகிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் திருவண்ணாமலை புராணத்திலே அருட்பெரும் ஜோதியாக நின்ற அடிமுடி காண முடியாத அந்த ஜோதியாக நின்ற சிவபெருமானை அந்த அருகிலே வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக்கொண்டு பார்ப்பதற்கு செல்கிறார் மகாவிஷ்ணு அதேபோல் பறவையாக உருவெடுத்து அவருடைய முடிகை காண்பதற்காக மேலே பறக்கிறார் பிரம்மன் இருவராலும் காண முடியவில்லை அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் நீ இதிலே மிக அருமையாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் இந்த கடவுளை காண்பதற்கு பாதாளம் வரை பாய்வது எது பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வார்கள் விஷ்ணு யார் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியின் கணவர் செல்வத்துக்கு அதிபதி ஆர் அந்த பணம் பாதாளம் வரை பாய்ந்தாலும் சரி பணத்தின் மூலமும் இறைவனை அடைய முடியாது பிரம்மா யார் சரஸ்வதியின் கணவன் ஆக அறிவுக்கு அவர் அதிபதி ஆக அறிவு இருப்பதனால் மட்டுமே அந்த இறைவனையும் அடைந்து விட முடியாது பிறகு எப்படி அடைய முடியும் பக்தியால் தான் அடைய முடியும் பணத்தினாலோ அறிவினாலோ இறைவனை அடைந்து விட முடியாது என்பதை சொல்கிறார் இங்கே அப்படிப்பட்ட உனது அந்த பாதார விந்தங்களை வேண்டுகிறேன் எப்படி சிரம் யாச்சே எப்போதும் வேண்டுகிறேன் அடிமுடி காண அந்த திருவடிகளை தவ உனது பதாம்போஜ பஜனம் உனது பாத தாமரைகளை எப்பொழுதும் வணங்க வேண்டும் என்பதைத்தான் நான் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார் பக்தி இருந்தால் பெரிய பெரிய தெய்வங்களால் காண முடியாத தேவர்களால் காண முடியாத திருவடியை கூட நாம் கண்டுவிட முடியும் என்று உறுதியளிக்கிறார் ஆதிசங்கரர் அப்படிப்பட்ட ஆதிசங்கரரை அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி இங்கே ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார் சிவம் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்றுமே ஒரே தெய்வத்தினுடைய வெவ்வேறு தோற்றங்கள் தான் இறைவன் ஒன்றுதான் ஆனால் அந்த வெவ்வேறு வடிவங்களாக நமக்கு சொல்கிறார்கள் அதிலே சிவம் என்பது மங்களம் நிறைவு என்ற பொருளைத் தருவதால் அது எல்லாவற்றுக்கும் மேம்பாடாக இருக்கிறது அதைத்தான் சிவத்தை வணங்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார் இதே கருத்தை திருமந்திரத்திலே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார் அதே போல் தாயுமானவர் ஐயனே உனையன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதேன் கண்டாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் திருவாசகம் திலே மாணிக்கவாசகர் கேட்கிறார் தொழுவேனோ பிறரை துதிப்பேனோ என்று கேட்கிறார் அதைத்தான் ஆயிரம் தெய்வம் உண்டு அவர்கள் பின்னே செல்ல மாட்டேன் அறியும் வதுமனும் அறிய இல்லாத உனது பாத தாமரைகளை நான் வேண்டுகிறேன் என்று ஆதிசங்கரர் நமக்காக பிரார்த்திக்கிறார் நாளைய தினம் சிவானந்த நகரின் அடுத்த ஸ்லோகத்தை அறிந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்